நாடாண்ட நற்றமிழ் திகட்டாத தீந்தமிழ் நாடு போற்றிய நருந்தமிழ் திராவிடம் காத்த முத்தமிழ் அஞ்சுகத்தாய் ஈன்றெடுத்த அரசியல் சகாப்தம் எங்கள் குளித்தலையில் அரசியல் கணக்கை தொடங்கி தோல்வியே காணாத சரித்திரம் நங்கவரம் உழவர் பிரச்சினைகளை கன்னி பேச்சில் எடுத்துரைத்து உழவருக்கு இலவச மின்சாரம் தந்து ஊர்தோறும் அவர்களுக்கு உழவர் சந்தைகளை அமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் தொடாத சிகரம் இல்லை, சீர்திருத்தாத துறைகள் இல்லை. நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அழியா புகழை வணங்குகிறேன். நேர்மையின் உருவமே, எங்களின் நெஞ்சுரமே, 8 கோடி தமிழ் மக்களின் நம்பிக்கையே நங்கூரமே, தமிழர் நலன் காக்கும் திராவிட சிங்கமே, தமிழ் பெற்றெடுத்த தங்கமே, எங்களை போன்ற துரும்பையும் இரும்பாக்கும் நான்கெழுத்து மந்திரமே, எந்நேரமும் மக்கள் பணிக்காக இயங்கிடும் உற்சாக எந்திரமே, சிறு முல்லையும் பெரும் வில்லாக்குவது உங்களின் திறமை, கண்கொண்டு காண வைக்கும் உங்கள் எளிமை, கண்டவுடன் கைதுளத் தூண்டும் உங்களின் பொறுமை, எங்களின் கனவினை நனவாக்க தளபதி இருக்கிறார் என்பதே தமிழ் மக்களின் பெருமை. உங்கள் பயணம் முழுக்க 1000 தடைகள் வந்தது. அறிஞர் அண்ணாவின் அருகனில் ஓய்வறியா சூரியனின் இறுதி உறக்கத்துக்கு கூட தொல்லைகள் தந்தது. எத்தனை எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் உடைத்து ஜெயிக்கும் வரலாற்று சிறப்பு நீங்கள். தோல்விகளிலும் தளராத உங்கள் மனம், பெரும் வெற்றிகளிலும் மாறாத உங்கள் குணம், அதனால்தான் தங்களுக்கான தலைமகனாய் உங்களை அரியணையில் ஏற்றியது தமிழ் இனம். பெருந்தன்மையில் வானம் நீங்கள், பெருங்கடல் ஞானம் நீங்கள். களைப்பே காணாத உங்களின் கடும் உழைப்பை கொண்டு 100 நாட்களில் தமிழகம் நிமிர்ந்தது இன்று. தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் இழுத்துச் செல்லும் தங்கத்தேர் நீங்கள். தந்தையின் சிந்தையை சிந்தாமல் பெற்ற திராவிட ஆணிவேர். பேரறிஞர் பற்ற வைத்த விளக்கை, கலைஞர் கட்டி காத்த நெருப்பை அணையாது காக்கும் தலைவரே, தளபதியே, மாண்பு முதல்வர் அவர்களே, தங்களை பணிந்து வணங்குகிறேன். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் ஒவ்வொரு இல்லத்தில் இருப்பவர்களின் உள்ளத்தில் குடியிருக்கும் சேப்பாக்கத்து செல்ல மகன் திருவல்லிக்கேணியின் தங்க மகன், எங்களுக்கு முன்னுதாரணமாய் மிக சிறப்பாக செயலாற்றி வருபவர் அண்ணன் உதயநிதி அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1957 தன் கன்னி பேச்சில் விவசாயிகளின் பிரச்சனைகளை பேசினார். மாண்புமிகு தளபதி அவர்களோ 1989 தம் கன்னி பேச்சில் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை பேசினார். பிரச்சார களத்தில் புதுமுகமாய் வந்து கழகத்தின் பொதுமுகமாய் மாறி சரித்திரம் படைத்த தீரன், அறிவாயுதம் ஏந்திய வீரன், திறன்மிகு திட்டங்களால் தமிழகத்தை கட்டியாண்ட கலைஞரின் பேரன் மாண்புமிகு உதயநிதி அவர்கள். 2021 தன் கன்னி பேச்சில் நீட் தேர்வு பிரச்சனையை பேசியிருக்கிறார். அண்ணன் உதயநிதி அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு நாடெங்கும் பரவி நியாயத்தை நிலைநிறுத்தும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மக்கள் மனதின் மன்னவரே, எங்கள் சின்னவரே, பார்வையில் கனிமை, பழகுவதில் இனிமை, காட்சிக்கு எளிமை, அவரின் பிரச்சார உத்திகள் எல்லாம் புதுமையிலும் புதுமை. அதனால் தான் தேடி வந்தது வெற்றி என்னும் பெருமை. உகையான பேச்சில் முத்தமிழறிஞர் கலைஞரையும், உன்னதமான உழைப்பில் நமது தலைவரையும் கண்முன்னால் கொண்டு வரும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு என் வணக்கங்களும் நன்றிகளும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுங்கட்சியின் அதிகார பலம் ஒரு பக்கம், பணபலம் ஒரு பக்கம், அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்பாளராக அறிவித்து என்னை மாண்புமிகு தளபதி அவர்கள் உற்சாகமூட்டி அரவக்குறிச்சி தொகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அது மட்டுமல்லாது 3 ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், 5 பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், 54 ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர்கள் என அனைவரிடத்திலும் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களே தொலைபேசியிலே பேசி அந்த சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது ஒரு ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர் தன்னுடைய தோட்டத்திலே பால் கறந்து கொண்டிருந்திருக்கின்றார். தலைவருடைய அழைப்பு வந்தவுடன் அடிக்கிறது செல்லடிக்கிறது என்று எடுத்தவர் மறுமுனையில் நான் முக ஸ்டாலின் பேசுகிறேன் என்று சொன்னவுடன் தான் பால் கறந்த செம்பை தூக்கி எறிந்துவிட்டு அவர் என்னிடத்தில் படபடப்போடு பேசினார். தலைவர் பேசிவிட்டார்,
இனி நான் களத்திலே வேகமாக படையெடுப்பேன், மக்களை சந்திப்பேன், வாக்குகளை பெறுவேன், உதயசூரியனை வெற்றி பெறச் செய்வேன் என்றார். அந்த அளவிற்கு கட்சியினுடைய தலைவராகவும் மற்ற தொண்டர்களுக்கெல்லாம் வழிநடத்தக்கூடிய தலைவராகவும் இன்று எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 39-38 வெற்றி, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பெருமளவு வெற்றி, அடுத்து வந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றி என்று கழகத்தை வெற்றி பாதையில் நடத்தி கொண்டிருக்கும் தலைவரின் வெற்றிக்கு காரணம் இதுதான். தலைவரும் அவர்தான், எங்களை வழிநடத்தும் முதல்வரும் அவர்தான். எள்ளி நகையாடினார்கள், ஏளனம் பேசினார்கள், வீழ்த்து நினைத்தார்கள். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் என் மீதான நம்பிக்கை எல்லளவும் குறையாமல் கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட தலைவர் வாய்ப்பளித்தார். கரூர் மட்டுமன்றி மாவட்டத்தின் 4 தொகுதிகளிலும் திமுக வென்றது. தலைவரே நின்றதாக மக்கள் வாக்களித்தார்கள். தலைவரின் பெயரை சொல்லி நாங்கள் வென்றோம். மக்கள் அவர் மீது கொண்ட நம்பிக்கையால் கழகம் வென்றது. தலைவரை நம்பியவர்கள் கைவிடப்பட்டதில்லை என்பதற்கு நானே உதாரணமாக நின்று கொண்டிருக்கின்றேன். நன்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அதை தவிர என்னிடம் சொல்ல வேறு வார்த்தையும் இல்லை. எப்பொழுதும் உடன் நிற்கும் கரூர் மாவட்ட மக்களுக்கும் எம் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் கரூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை பணிவன்போடு பாதமலர்களிலே சமர்ப்பிக்கின்றேன். எண் என்பது கணிதத்திற்கு அவசியம், மின் என்பது மனிதத்துக்கு அவசியம். உலகென்னும் உடல் இயங்க ஓடும் நரம்புகளே மின் கம்பிகள். குடிசையோ கோபுரமோ பல்லடுக்கு குடியிருப்போ ஒவ்வொரு அறையிலும் நுழையக்கூடியது காற்றும் கரண்டும் தான். எவராலும் கைத்தொட முடியாததும் என்னாலும் கைவிட முடியாததும் அன்று செய்வதற்கு அரிதான செயலாய் இருந்தவற்றை இன்று எளிதான செயலாக்கியது மின்சாரம்தான். நீரின் மூலம் நீரேற்று புனல் மின்சாரம், காற்றை கொண்டு காற்றாலை மின்சாரம், நெருப்பின் சிறப்பாய் அனல் மின்சக்தி, ஆகாயத்தின் வழியாக சூரிய மின் ஆற்றல் என இவை அனைத்தும் நிலத்தில் வாழும் நமக்கு மின்சாரம் என்றானது. எழுமின் விழிமின் இத்துறையை செம்மையாய் சீர்படுத்தி மேம்படுத்திட நில்லாது உழைமின் என ஊக்கமளித்து என் மீது நம்பிக்கை வைத்து சிறப்பு வாய்ந்த மின்துறைக்கு பொறுப்பளித்து சிறப்பாக பணியாற்ற நித்தமும் ஊக்கம் அளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களை பாதம் பணிந்து வணங்கி நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றேன். வளர்ச்சி என்பது பூமியின் வளங்களை சிதைக்காமல் சூழலை சீரழிக்காமல் அடுத்து வரும் நம் சந்ததிகளுக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் ஆகியவற்றை மாசில்லாமல் ஒப்படைப்பதாக இருக்க வேண்டும் என்பது நம் முதலமைச்சரின் உறுதியான நிலைப்பாடு. அவரது வழிகாட்டுதலின்படி மரபுசாரா எரிசக்திகளுக்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்பதில் தமிழ்நாடு எரிசக்தித்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. எவையெல்லாம் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய சக்திகளோ அவற்றை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்பட வேண்டும் என்பது உலக நாடுகளும் வல்லுநர்களும் வலியுறுத்தி வருகிறார்கள். புவியின் சூழலை கெடுக்காத ஆற்றலை பசுமை எரிசக்தி என்கிறார்கள். அனல்மின் நிலையங்களை பொறுத்தவரை அதில் பயன்படுத்தப்படும் நிலக்கரியானது புதுப்பிக்கத்தக்க வளமான இல்லை. ஒரு முறை எரித்தால் சாம்பல் மட்டுமே மிஞ்சுகிறது. மேலும் அனல்மின் நிலையத்தினால் வளிமண்டலத்தில் சேரக்கூடிய புகை தூசி போன்ற மாசுக்களும் அதிகம். அதனால் நிலமும் காற்றும் பெருமளவில் மாசுபடுகிறது. எனவேதான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மற்றும் செயல்படும் திட்டங்களை தவிர புதிய அனல்மின் நிலையங்கள் எதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. மாறாக சூரிய சக்தியில் தயாரிக்கப்படும் மின்சாரத்தினால் சூழல் பாதிப்படைவதில்லை, மாசும் ஏற்படுவதில்லை. எனவே மாண்புமிகு தலைவரின் வழிகாட்டுதலின்படி சூரிய சக்தி உள்ளிட்ட மரபுசாரா எரிசக்திக்கான திட்டங்களை மேம்படுத்துவதற்காக நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் இந்திய மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்துடன் 132,500 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. 20,000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம், 3,000 மெகாவாட் நீரேற்று புனல் மின்சாரம், 2,000 மெகாவாட் எரிவாயு மின்சாரம் தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் இவை. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டதில்லை. வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஆட்சி பொறுப்பேற்ற 4 மாதங்களில் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள்
தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உயர்த்துவதற்கு இத்தகைய சிறப்பு திட்டங்களை எங்களை வழிநடத்த சொல்லி உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தினுடைய மொத்த மின் இணைப்புகள் 3,16,00,000. அதில் விவசாயத்தினுடைய மின் இணைப்புகள் ஏறத்தாழ 22,00,000 விவசாயிகள் மின் இணைப்பை பெற்று பயன்பெற்று வருகின்றார்கள். அதில் 2006-11 வழங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விவசாயிகளுக்கு வழங்கிய இலவச மின்சாரத்தினுடைய இணைப்புகள் 2,09,000. 2011-16 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட மின்சார இணைப்பு விவசாயிகளுடைய இணைப்பு 82,000. 2016-21 5 ஆண்டுகள் விவசாயிகளுக்கு வழங்கிய மின்சார இணைப்புகளுடைய எண்ணிக்கை 1,38,000. இதுதான் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மின்சார இணைப்புகள். குறிப்பாக 2016-21 விவசாயிகளுடைய மின் இணைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது இலவசத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 1,09,114, ஆனால் வழங்கப்பட்டது 40,935. சுயநிதி திட்டத்தில் இலக்கு 1,971, வழங்கியது 920. 25,000 சுயநிதி, 10,337, வழங்கியது 4,069. 50,000 சுயநிதி திட்டத்தில் இலக்கு 18,809, வழங்கியது 6,397. தாட்கோ திட்டத்தில் இலக்கு 24,728, வழங்கியது 5,365. ஜீவன்தாரா திட்டத்தில் இலக்கு 24, வழங்கியது 9. ஜீவன்தாரா தாழ்த்தப்பட்டோருக்கு இலக்கு 17, வழங்கியது 9. இப்படி 2,10,000 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 5 ஆண்டுகளில் வழங்கிய விவசாயிகளுடைய மின் இணைப்பு 1,38,000 மட்டுமே. இன்னும் ஒரு கருத்தை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாகும். 2011-12 நிர்ணயிக்கப்பட்ட விவசாயிகளுடைய மின் இணைப்பு 40,000, வழங்கியது 31,520. 2012-13 இலக்கு 40,000, வழங்கியது 18,065. 2013-14 இலக்கு 40,000, வழங்கியது 11,343. 2014-15 இலக்கு 40,000, வழங்கியது 8,495. 2015-16 இலக்கு 40,000, வழங்கியது 13,564. 2016-17 இலக்கு 40,000, வழங்கியது 12,585. இலக்கு 40,000, வழங்கிய இணைப்புகள் 8,000, 10,000, 11,000, 12,000. அதைத்தான் எங்களுடைய உறுப்பினர்கள் பேரவையிலே சுட்டி காட்டினார்கள். மின்மிகை மாநிலம் என்று சொன்னால் ஒரு ஆண்டிற்கு 40,000 விவசாயிகளுக்கு இலக்கு கொடுப்பதாக நிர்ணயித்து விட்டு சட்டசபைகளை அறிவித்து விட்டு அரசாணை வெளியிடப்பட்டு விட்டு ஏன் இந்த இணைப்புகள் கொடுக்கப்படவில்லை? ஆக மின்மிகை மாநிலம் என்று சொல்லுகின்ற பொழுது விவசாயிகளுடைய அரசு என்று சொல்லிக்கொண்டு விவசாயிகளுக்கு ஏன் இந்த மின் இணைப்பை கொடுக்கவில்லை? ஒரு கருத்தைத்தான் இந்த நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். சர்க்கரை என்று சீட்டில் எழுதி வைத்து நாக்கில் வைத்தால் இனிக்காது, அது உண்மையில் சர்க்கரையாக இருக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் விவசாயிகளுடைய நலன் காக்கக்கூடிய அரசாக நம்முடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். விவசாயிகளுடைய மின் இணைப்புகள் வரக்கூடிய அறிவிப்புகளிலே இடம்பெற இருக்கின்றன. நம்முடைய அதிகபட்சம் மின் நுகர்வு 10/4/2021 அன்று 16,418 மெகாவாட் நம்முடைய நுகர்வு. அந்த உற்பத்தி என்பது 1/4/2011 அன்று மின்வாரியத்தினுடைய சொந்த நிறுவனம் 2,970 மெகாவாட். அதற்கு பிறகு 3 அனல் மின் நிலையங்கள் உற்பத்தியை தொடங்கியிருக்கின்றன. அது 2008 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து வழங்கிய திட்டங்கள். அந்த திட்டங்கள் மூலமாக 1,800 மெகாவாட் கூடுதல் மின்சாரத்தை உற்பத்தியை பெருக்கியிருக்கின்றன. இதன் மூலம் சேர்த்து 4,770 மெகாவாட் நம்முடைய சொந்த உற்பத்தியில், இடையில் 800 அனல் மின் நிலையம், ஒரு 420 மெகாவாட், மற்றவையில் 30 மெகாவாட் என குறைக்கப்பட்டதில் நம்முடைய மொத்த நிறுவுதிறன் அனல் மின் நிலையங்கள் 4,320. 10 ஆண்டுகள், 2006-11 ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் 3 புதிதாக உற்பத்தியை தொடங்கியதை தவிர 10 ஆண்டுகளில் வாரியத்திற்கு சொந்தமான எந்தவித அனல் மின் திட்டங்களும் பணிகளை முடித்து வாரியத்தினுடைய பயன்பாட்டிற்கு, மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. அதைத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். அப்படி கொண்டு வரப்படவில்லை என்பது ஒரு பக்கம்,
அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், செயல்பாட்டில் இருந்த திட்டங்கள் நம்முடைய உற்பத்தியை வெகுவாக குறைத்திருக்கிறது. 85 விழுக்காடு 2006-11 அனல் மின் நிலையங்கள், வாரியத்துக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் உற்பத்தியை செய்தது சராசரியாக 5 ஆண்டுகளுடைய உற்பத்தி என்பது 85 விழுக்காடு பிஎல்எஃப். ஆனால் 2011-16 அது 78 ஆனது. 2016-21 அது 58 விழுக்காடாக தன்னுடைய நிறுவனத்தில் உற்பத்தியை 5 ஆண்டுகாலம் செய்திருக்கிறது. எதற்காக இந்த உற்பத்தி குறைக்கப்பட்டது? ஏன் நம்மால், குறிப்பாக இன்னும் சொல்லணும்னு கூட, 2008 போடப்பட்ட திட்டம், அது 2013-14, 2014-15 உற்பத்தியை தொடங்கிய புதிய அனல் மின் நிலையங்கள் கூட இறுதி ஆண்டில் ஏறத்தாழ 2020-21 43% உற்பத்தியை செய்திருக்கு. மீதி இருப்பது உற்பத்தியை செய்யவில்லை. எதனால் இது நிறுத்தப்பட்டது? இதைத்தான் நாங்கள் இந்த நேரத்திலே வினாவாக எழுப்புகின்றோம். காரணம், இதனுடைய நோக்கம் தனியாரிடம் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கா என்பதை இந்த நேரத்தில் ஐயப்பாடு எழுகிறது. நான் இதை குற்றச்சாட்டுக்காக சொல்லவில்லை. மற்ற மாநிலங்கள் தனியார் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையத்தார்கள் 85 முதல் 90 விழுக்காடு வரை தங்களுடைய அனல் மின் நிலையங்களை உற்பத்திக்கு பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் நம்மால் ஏன் முடியாது? நிச்சயம் முடியும். நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி ஆட்சியில் வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த 58 விழுக்காடு என்பது நம்முடைய சராசரி பிஎல்எஃப். அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் உற்பத்தியை அதிகரித்து காட்டுவோம். அதுதான் எங்களுடைய இலக்கு என்பதை இந்த நேரத்தில் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எரிவாயு மின் உற்பத்தி 1-4-2011 516, அதே 1-4-2021 அதே மீண்டும் 516. குறிப்பாக புனல் மின் நிலையங்கள் 1-4-2011 நிறுவுதிறன் 2191, 1-4-2021 நிறுவுதிறன் 2322 மெகாவாட், கூடுதலாக 131 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 2006-11 திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் 78 மெகாவாட். 2011-21 கடந்த ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் வெறும் 53 மெகாவாட் மட்டுமே உற்பத்தியை செய்திருக்கிறது. இதுதான் கடந்த கால ஆட்சியினுடைய நிலைகள். அதேபோல் மொத்த வாரியத்தினுடைய உற்பத்தியை பொறுத்தவரை நிறுவுதிறன் 1-4-2011 5694 இருந்தது, 1-4-2021 7175 மெகாவாட் மட்டுமே. இந்த 10 ஆண்டுகளில் கூடுதலாக 1481 நம்முடைய ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் கூடுதல் உற்பத்தி என்பது 53 மெகாவாட் மட்டுமே உற்பத்தியை செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பேரவைக்கு சுட்டிக்காட்டி, இணைமின் உற்பத்தி நிலையங்களை பொறுத்தவரை 2008 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 183 மெகாவாட் அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் 81 மெகாவாட் மட்டுமே உற்பத்தியை தொடங்கியிருக்கின்றன. ஏறத்தாழ 1200 கோடி ரூபாய் மதிப்பில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் 10 ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. இதுதான் கடந்த ஆட்சியினுடைய நிலைகள். அதேபோல் ஒன்றிய அரசினுடைய பங்குகள், அந்த பங்குகளை கொண்டும் வெளியிலே வாங்கக்கூடிய, சந்தையிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தை கொண்டும் கடந்த காலங்களில் மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலைகளை நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார், எப்படியெல்லாம் செலவினங்களை குறைக்கலாம் என்று. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுகின்றார்கள். சூரிய மின்சக்தியை பொறுத்தவரை 1-4-2021 அன்று மொத்தமாக 4541 மெகாவாட் அந்த மொத்தம். அதில் வாரியத்தினுடைய கொள்முதல் 3496 மெகாவாட் வாரியத்தினுடைய கொள்முதலாக இருக்கின்றன. இந்த இடங்களில்தான் கூடுதல் விலை 7 ரூபாய் 1 பைசா என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த கூடுதல் விலை எதனால் என்று நாம் கேட்கின்றோம் என்று சொன்னால், எதற்காக இந்த 25 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது? 25 ஆண்டுகளுக்கு நம்மால் தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாதா? அதை நம்மால் பூர்த்தி செய்ய முடியாதா? இன்னும் ஒரு கருத்தை நான் இங்கே பதிவிட வேண்டும். துறை ரீதியாக ஆய்வு செய்த பொழுது, இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட காலத்தில் சூரிய மின்சக்தி உற்பத்தி கழகம் 6 ரூபாய் 32 பைசாவிற்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை வழங்குவதற்கு தயாராக இருந்திருக்கிறது. அப்படி இருந்த நேரத்திலும் கூட 7 ரூபாய் 1 பைசாவிற்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. தற்சமயம் ஒரு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வாரியத்திற்கு வழங்கி, அந்த 7 ரூபாய் 1 பைசாவிற்கு கடந்த காலங்களில் வாங்கப்பட்ட அந்த சூரிய மின்சக்தி கொள்முதல் என்பது இன்றைய நிலையில் சூரிய எரிசக்தி நிறுவனத்திடமிருந்து
யூனிட் ஒன்றுக்கு 2.61 ரூபாய் வீதம் 1000 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு துறை முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி நடவடிக்கை எடுத்து வருகின்றன. கடந்த காலங்களில் வாங்கப்பட்டது 7 ரூபாய் 1 பைசா. ஆனால் இப்பொழுது முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையால் அவருடைய வழிகாட்டுதலின்படி 1000 மெகாவாட் 2.61 ரூபாய் கொள்முதல் செய்வதற்கு வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தனியாருடைய மின்சாரம் கொள்முதல், இந்த தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்ற மின்சாரத்தினுடைய விலைகள் ஏறத்தாழ சராசரி அவருடைய விலை என்று சொன்னால் 15 வருட காலத்திற்கு 4.91 ரூபாய். இது ஃபிக்ஸடு காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து. ஆனால் குறைந்தபட்சம் 4.57 தொடங்கி 9.20 வரை விலை கொடுக்கப்படுகிறது. இது 2013 போடப்பட்ட ஒப்பந்தங்கள். அந்த ஒப்பந்தங்களே குறிப்பாக 3 ஆண்டுகள் கழித்து தான் அது உற்பத்தியை தொடங்கியிருக்கின்றன. அந்த 3 ஆண்டுகளுக்குள் மின்சாரத்தினுடைய விலை சந்தையிலே குறைந்திருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் குறைந்தபட்சம் இன்னும் நான் ஒரு கருத்து சொல்லணும்னா, அங்கே ஒழுங்குமுறை ஆணையத்தில் திரு நாகல்சாமி என்பவர் இயக்குநராக இருந்தார். அந்த இயக்குநர்கள் அவர் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று அங்கே பதிவு செய்திருக்கின்றார். அவர் ஓய்வு பெறும் வரை அந்த திட்டத்தை அப்படியே நிலுவையில் வைத்திருந்து அவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த திட்டத்தை தூசி திட்டி எடுத்து ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதனால்தான் வாரியத்திற்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை இங்கே நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். அதைத்தான் நம்முடைய மாண்பு நிதியமைச்சர் அவர்களும் தெளிவாக ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆகிய சேவைத்துறை தான் மறுக்கவில்லை. சேவைத்துறை என்பதற்காக நாம் அதிக விலைகளை கொடுத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதிக விலை கொடுக்கின்ற பொழுது குறைந்த கால கொள்முதலுக்கு நாம் செல்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். எஞ்சியிருக்க காலங்களில் நம்முடைய உற்பத்தியை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளை நாம் முன்னெடுக்கலாம். அந்த வகையில் நம்முடைய இப்பொழுது பவர் டிரேடிங் கார்பரேஷன் எந்த மாநிலத்திற்கும் ஒதுக்கப்படாமல் உள்ள மின்சக்தியில் இருந்து ஏறத்தாழ 1500 மெகாவாட் நடுத்தர கால கொள்முதல் ஒப்பந்தம் மூலமாக யூனிட் ஒன்றிற்கு 3.26 ரூபாய் வீதம் கொள்முதல் செய்வதற்கு இப்பொழுது நம்முடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இப்படி ஒவ்வொன்றாக எந்தெந்த வகைகளில் நம்முடைய செலவினங்களை நாம் குறைக்க முடியும்? ஏற்கனவே நான் வட்டி விகிதத்தை பற்றி இங்கே தெளிவாக சுட்டி காட்டியிருந்தேன். நம்முடைய மொத்த கடன் 159,000 கோடி வாரியத்தினுடைய கடன். ஏறத்தாழ தமிழக அரசினுடைய கடனில் 1/3 மின் வாரியத்தினுடைய கடனை இப்பொழுது இருக்கின்றன. இதற்கு ஆண்டுக்கு 15,000 முதல் 16,000 கோடி வரை வட்டி செலுத்தப்படுகிறது. வட்டியினுடைய விகிதம் 9.5% தொடங்கி 13.5% வரை வட்டியினுடைய விகிதம் இருக்கிறது. இந்த வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும். இது சேவைத்துறை தான், அதற்காக அதிக வட்டி கொடுத்து நாம் கடனை பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த வட்டி விகிதத்தை நாம் குறைத்து நாம் ஏற்படுகின்ற செலவினங்களை நாம் குறைக்கின்ற பொழுது மக்களிடமிருந்து வரக்கூடிய அந்த வருவாயை கொண்டு நாம் வரக்கூடிய காலங்களில் மின்வாரியத்தை முன்னெடுக்க முடியும், மின்வாரியத்தை மேம்பாடு அடைய செய்ய முடியும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு, கடந்த ஆண்டு 2020-21 கொள்கை விளக்க குறிப்பிலே 2011 பிறகு 21 வரை தொடங்கப்பட்ட திட்டங்கள், இணைக்கப்பட்ட திட்டங்கள் என்று ஒரு பட்டியலை போட்டிருந்தார்கள். அந்த பட்டியலை நாங்கள் எடுத்து பிரித்து பார்க்கின்ற பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பொற்காலாட்சியில் வரப்பெற்ற திட்டங்கள் 19. அந்த 19 திட்டங்கள் மூலமாக அந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உற்பத்திகளை அந்த மின் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்னும் ஒரு கருத்தை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும். நிறுத்தப்பட்ட திட்டங்கள், அதேபோல் துவக்கப்படாத திட்டங்கள், கட்டுமான பணிகள் தொடங்கி நிறுத்தப்பட்டிருக்கின்ற திட்டங்கள், இப்படிப்பட்ட திட்டங்கள் 15 திட்டங்கள் இப்பொழுது நிலுவையில் இருக்கின்றன. நிறுத்தப்பட்ட திட்டங்கள் 3, துவக்கப்படாத திட்டங்கள் 5, தொடங்கி பணிகளை நிறுத்தி அல்லது முடிக்காத திட்டங்கள் 7. இதை நாங்கள் தொடங்கப்படாத திட்டங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரே திட்டம் பல்வேறு இடங்களில் அறிவிப்புகளாகவும் செய்திகளாகவும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடலாடி உய்யமிகை நிலை அனல் மின் நிலையம் திட்டம் 2016-17 இருக்குது, 17-18 இருக்குது, விதி எண் 110 2015 இருக்குது, தேர்தல் அறிக்கை 2016 இருக்குது. அதே போல் வந்து கடலாடி சோலார் உய்ய மின்மிகை திட்டம் 2016-17 நிதிநிலை அறிக்கையில் இருக்குது, விதி எண் 110 2017 இருக்குது, 2016 தேர்தல் வாக்குறுதியிலையும் இருக்குது. இப்படி அத்தனை திட்டங்களும், அது ஒரே திட்டம் 5 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது, 5 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. இவையெல்லாம் வெறும் அறிவிப்புகளாக மட்டுமே இருந்திருக்கின்றன, செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மின்சார வாரியம் மக்களுக்கு
மிக சிறப்பான சேவைகளை செய்திட வேண்டும். மின்தடை இல்லாத சேவைகளை ஒரு சராசரியான சமமான மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அப்படி அந்த சேவைகளை செய்கின்ற பொழுது கட்டணங்களில் இழப்பு வரக்கூடாது, வாரியத்திற்கு இழப்பு வரக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவுகளை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நான் ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது குளத்தூர் தொகுதி கணேச நகரில் 19/7/2017 என்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகின்றார்கள். அந்த கணேச நகரில் துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் 16/6/2018 சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகின்றார்கள். 15/9/2020 கேள்வி பதிலே கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். 19/7/2017 கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அன்றைய பதில் ஒரு மாத காலத்தில் பணிகள் துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்டது இன்று வரை அறிவிப்பாகவே இருக்கிறது. பணிகளை தொடங்கவில்லை. நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அந்த இடத்தை தேர்வு செய்து முழுவதுமாக பணிகளை தொடங்க வேண்டும், முதலமைச்சர் அவருடைய தொகுதியிலே தொடங்க வேண்டும் என்று தொடர்ந்து அதிகாரியிடத்திலே நாங்கள் பேசி இப்பொழுது அந்த பணிகள் தொடங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்படி அது மட்டுமல்ல, வேளச்சேரியில் 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக 25 கிலோமீட்டர் புதைவட பாதையாக மாற்றியதில் 300 பில்லர் பாக்ஸ் போடாமல் புதைவட கம்பிகள் இப்பொழுது வீணடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களெல்லாம் மெட்ரோ வாட்டர் போன்ற பணிகளை செய்கின்ற பொழுது எந்த இடங்களில் பறித்தார்கள் என்பதை இப்போ கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த 3.5 கிலோமீட்டர் புதைவிடங்கள் இப்பொழுது வீணடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதுபோன்ற நிலைகளிலிருந்து வாரியத்தை முழுவதுமாக சீரமைக்கப்பட வேண்டும். அதேபோல் தளவாடங்களை பொறுத்தவரை உற்பத்தி நிலையங்களுக்கு நிர்ணயித்த இலக்கு, நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது அங்கே வாங்கக்கூடிய மெட்டீரியல் வந்து உற்பத்தி நிலையங்களுக்கு 64 கோடி ரூபாய்க்கு இருப்பு வைக்கலாம். ஆனால் 31/12/2020 64 கோடிக்கு வைக்க வேண்டிய தளவாடங்கள் இருப்பு 346 கோடிக்கு கொள்முதல் செய்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் 64 கோடிக்கு தான் வைக்கணும், ஆனால் 346 கோடிக்கு இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. மின் விநியோக வட்டங்களுக்கு நிர்ணயித்த அளவு 982 கோடி, 1/4/2020 இருப்பு 1405 கோடி அளவிற்கு அங்கே தளவாடங்கள் இருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு துறையின் வாயிலாக ஆய்வு செய்யப்பட்ட பொழுது பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பொருளை ஒரே நிதியாண்டில் அடுத்தடுத்த கொள்முதலில் வெவ்வேறு விலைக்கு வாங்க சாத்தியம் இருக்கான்னா கடந்த ஆட்சியில் இருந்திருக்கு. ஒரே பொருள் முத நாள் ஒரு விலை, அடுத்த நாள் ஒரு விலை, அதே நாளில் ஒரு மண்டலத்தில் ஒரு விலை, அதே நாளில் மற்றொரு மண்டலங்களில் ஒரு விலை. இப்படி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஒரு மண்டலத்தில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டெண்டர் விடலான்னா அந்த மண்டலத்தில் ஓராண்டில் 77 கோடி அளவிற்கு தொடர்ந்து 50-50 லட்சங்களாக பிரிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டிருக்கின்றன. இது போன்ற நிர்வாக சீர்கேடுகள், நான் யாரையும் இதில் குறை சொல்லலை, இந்த நிர்வாக சீர்கேடுகளை நாம் சீரமைக்க வேண்டும். அதைத்தான் ஆளுநர் உரையிலே தெளிவாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளை, அந்த நிர்வாக சீர்கேடுகளை களைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆக ஈரோடு மண்டலத்தில் 11 kV ஒரு மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க 217 ரூபாய்க்கு, அதே வந்து மற்றொரு கொள்முதலில் 348 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, அதே பொருள் 131 ரூபா கூட. அதேபோல் பார்த்தீங்கன்னா 2016-17 எல்டி ஓடி 6-way பில்லர் பாக்ஸ் கோவையில் 21,475 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, அதே வருஷம் சென்னை தெற்கு மண்டலத்தில் 32,248 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, விலை கூடுதல் 10,773 ரூபா. இப்படி ஒவ்வொரு பொருளாக ஏறத்தால் நாங்கள் ஒரு 12 பொருள்களை சரிபார்த்த பொழுது 6 கோடி அளவிற்கு அந்த பொருள்களுடைய வித்தியாசங்கள் இருந்தன. இப்படி ஒவ்வொன்றாக எந்த இடங்களில் அந்த இழப்புகளை சரி செய்யலாம், நிர்வாகத்தை சீரமைக்கலாம் என்பதை கவனிக்காமல் விட்டதின் அடிப்படையில் இதுபோன்ற இழப்புகளை மின்வாரியம் சந்தித்திருக்கின்றன. அதனால்தான் சிஏஜி அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் மானு முதலமைச்சர் அவர்கள் மின்வாரியத்தின் மீது, மின்சாரத்துறையின் மீது சிறப்பு கவனத்தை செலுத்தி பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற தவறுகள் இல்லாமல், இதுபோன்ற நிர்வாக சீர்கேடுகள் இல்லாமல் துறை சீரமைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மின்தடைகளை பற்றி இங்கே சுட்டி காட்டினார்கள். அந்த மின்தடைகள் என்பது ஏதோ இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டதைப் போல இங்கு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு கருத்தை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும். ஆர்கே நகர், நான் இல்லத்தில் இருந்த பொழுது ஆர்கே நகரிலே மின்தடை ஏற்பட்டு விட்டது என்று புகார் வந்தது. நான் புகாரின் அடிப்படையில் மின்னகத்திற்கு சென்றேன். அங்கே அந்த புகார் 12 அழைப்புகள் வந்திருந்தன. அங்கிருந்து நேராக
கண்ட்ரோல் ரூமில் போய் செக் பண்ணி பார்த்தோம், அங்கேயும் புகார் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அங்கேருந்து நேராக எஸ்எஸ் போனோம், அங்கேருந்து திரும்ப டிடி வரைக்கும் போய் பார்த்தோம். அந்த டிடிக்கு போகும்போது தான் தெரிஞ்சுது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கி அமைச்சர்கிட்ட, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட கூட சொல்லாமல் அப்படியே நேராக நாங்கள் போயிட்டோம் இரவு நேரம் என்பதால். அந்த பகுதிகளுக்கு சென்ற பொழுது தான் தெரிந்தது, அங்கே பணியாற்றி கொண்டிருந்தவர் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நான் தெரு விளக்குகளை அணைத்து விடுவேன், வீடுகளுக்கு மட்டும் மின்சார இணைப்பை கொடுப்பேன், 10 மணிக்கு மேல்தான் என்னால் தெரு விளக்குகளுக்கு இணைப்பை கொடுக்க முடியும் என்று சொன்னார். அதற்கு காரணம் லோ வோல்டேஜ், இன்னொரு பகுதிகளில் ஓவர்லோடு. இதையெல்லாம் கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மனு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று 234 தொகுதிகளிலும் துறையின் வாரியாக ஆய்வு செய்யப்பட்டன. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் எந்தெந்த பகுதிகளில் அந்த குறைந்தழுத்த மின்சாரம் இருக்கிறது, அதே போல் எந்தெந்த இடங்களில் அதுபோன்ற குறைகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டறிந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அதிக மின்பழு இருக்கக்கூடிய, ஓவர்லோடு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் 5,705, குறைந்த மின்னழுத்தம் இருக்கக்கூடிய, லோ வோல்டேஜ் இருக்கக்கூடிய 3,200 இடங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த 8,905 மின்மாட்டிகளும் 625 கோடி ரூபாயில் அந்த பணிகளை மனு முதலமைச்சர் அவர்கள் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது மனு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு நல்லாட்சியை தருகின்ற மனு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அவையில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த 8,905 மின்மாற்றிகளிலே அனைத்து பகுதிகளுக்கும் சீரான மின் விநியோகம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணிகளை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அதன்படி பார்த்தால் எடப்பாடியில் 60, போடியில் 35, தொண்டாமுத்தூர் 23, குமாரபாளையம் 40, அரக்கோணம் 74, ஸ்ரீபெரும்புதூர் 28, கிள்ளியூர் 64, பெண்ணாகரம் 108, திருநெல்வேலி 17, காட்டுமன்னார் கோயில் 42, கீழ்வேலூர் 19, தளி 19, வாசுதேவநல்லூர் 2, பாபநாசம் 79, திருச்செங்கோடு 4, பண்ருட்டி 20, கேவிக்குப்பம் 56. இதை இன்னும் சொல்லணும்னா எதிர்கட்சியில் 66 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக இருக்கக்கூடிய இடங்களில் 1,966 மின்மாற்றிகளை மாற்றுவதற்குண்டான பணிகளை தொடங்கி வைத்து இன்று அந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதுதான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த 5 தொகுதிகளில் 241 இடங்கள், பாஜகவை சேர்ந்த 4 தொகுதிகளில் 70 இடங்கள் என இந்த புதிய மின்மாற்றிகள் அமைக்கக்கூடிய பணிகள் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக மின்சாரத்துறைக்கு வரப்பெற்றிருக்கின்ற மனுக்கள் 4,694, இதில் தீர்வு காணப்பட்டது 1,984, ஏறத்தாழ 42% அளவிற்கு இந்த மனுக்கள் மீது வாரியம் தீர்வு கண்டிருக்கின்றன. அதேபோல் நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த பணிகள் எதனால் சரிவர மின் விநியோகத்தை செய்ய முடியவில்லை என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மண்டலங்கள் வரை, பிரிவு அலுவலகங்கள் வரை மண்டலம் வாரியாக சென்று ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினோம். மனு முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் செல்கின்ற பொழுது நான் துறை இருக்கக்கூடிய அதிகாரிடத்திலே கேட்டது, எங்களுடைய சிஎம்டிகிட்ட கேட்டேன், சார் கூட்டம் போடலாம், ஆய்வுக் கூட்டம் நடத்தலான்னு. இ லெவலில் போகுதுனாங்க, இல்லைல்லாம் நான் ஏ லெவலில் நடத்தணும் சார், எல்லாரையும் பார்க்கலாம், அவங்களுடைய குறைகளையும் கேட்கலாம்னு சொன்னால் சரினாங்க. மண்டலங்கள் வாரியாக செல்கின்ற பொழுது பல்வேறு இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஏஐ பேசும்போது முதல் முறையாக இப்பொழுதுதான் நீங்கள் நேரிலே ஒரு அமைச்சர் வருகை தந்து மற்ற அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்களெல்லாம் நேரிலே வருகை தந்து எங்களையும் பேச வைத்து இங்கே சென்னையிலே நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நம்முடைய சேப்பாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போட்டதிலுக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அவருடைய திருநெல்வேலியிலே கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார்கள். இப்படி நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அந்தந்த மாவட்டங்களை கலந்து கொண்டு கூட்டங்களே கலந்து கொண்டார்கள். குறிப்பாக ஏதோ ஆய்வுக் கூட்டம் என்பது தொடங்கி வைத்து விட்டு அதிகாரிகளை நடத்துங்கள் என்று சொல்லாமல் குறைந்தபட்சம் 4 மணி நேரம் தொடங்கி 5 மணி நேரம் வரை கலந்து கொண்ட 400 முதல் 500 பேர் வரை கலந்து கொண்டிருக்கின்ற சியிலிருந்து ஏஇ வரைக்கும் அனைவருடைய குறைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த மின் விநியோகத்தை மக்களிடத்தில் அந்த தடைபாடுகள் இல்லாமல் சீராக எடுத்து செல்வது, நம் உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்டறிந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து கொண்டு வந்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை இப்பொழுது நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஆய்வுக் கூட்டங்களிலே சொல்லப்பட்டதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பிரிவு அலுவலகங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய 2,858 அலுவலகங்களில் ஒரு பிரிவு அலுவலகம் பாபநாசத்தில் 678 இணைப்பு தான் இருக்குது, இன்னொரு பிரிவு அலுவலகம் மேடவாக்கத்தில் 52,689 இணைப்பு இருக்குது. ஒரே செக்ஷனில் ஒரு பக்கம் 678, இன்னொரு செக்ஷனில் 52,689. அதே போல் உபகோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது
பந்தன் ரோடில் 4,619, மேடவாக்கத்தில் 171,562. இதுதான் உபகோட்டங்களில் இருக்கக்கூடிய மின் இணைப்புகள். அதேபோல் கோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது நெல்லிக்குப்பத்தில் 66,000, தாம்பரத்தில் 654,000 மின் இணைப்புகள். அந்த இணைப்புகளை கண்காணிக்கக்கூடிய வகையில் பணியாற்றக்கூடிய அந்த கோட்டத்தினுடைய நிலை. இங்கே மேற்பார்வை புள்ளியார் வட்டத்திலே பார்க்கின்ற பொழுது பல்லடத்தில் 3,90,000, திருநெல்வேலியில் 13,63,000 மின் இணைப்புகள் அங்கே இருக்கின்றன. மண்டலங்களை பார்க்கின்ற பொழுது சென்னை வடக்கிலே 25,00,000, அதேபோல் திருச்சியிலே 48,00,000. இப்படி ஒரு விகிதாச்சாரம் என்பது அனைவரும் ஒரே பணிகளைத்தான் செய்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு உண்டான அந்த பணிகள் என்பது சராசரியாக பிரித்து பகிர்ந்தளிக்கப்படவில்லை. பல ஆண்டுகளாக இது போன்ற நிலைகள், அந்த நிலைகளை கண்டறிந்து அதை சீர் செய்வதற்கு, அந்த பணிகளை பிரித்து கொடுப்பதற்கு எந்த விதமான முயற்சிகளை முன்னெடுக்கவில்லை என்று அந்த ஆய்வுக் கூட்டத்திலே எடுத்து சொன்னார்கள். நாங்கள் மாணவ முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து கொண்டு வந்து இந்தந்த நிலைகளிலே வாரியம் இருக்கிறது, இதை சீர் செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகள் கேட்டபொழுது முதலமைச்சர் உடனடியாக உத்தரவிட்டார்கள். அதிலும் குறிப்பாக ஒரே அலுவலகத்தில் 2 வருவாய் மாவட்டங்கள் இணைப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நிலை. நம்ம ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது இந்த பகுதியில் இந்த ஏ இருப்பார், அந்த பகுதியில் இந்த ஈ இருப்பார், அப்படிப்பட்ட சூழலாக இருந்தது. ஆக வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கி நம்முடைய வாரியத்தினுடைய மின்வாரியத்தினுடைய அலுவலகங்கள் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது புதிய அலுவலகங்களுக்கு மனு முதலமைச்சர் அவர்கள் தொடங்குவதற்கு அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் என்று பெருமையோடு இந்த பேரவையிலே மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த ஆய்வுகளை செய்கின்ற பொழுது ஒரே ஏஏ 2-3 பகுதிகளிலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அதுதான் நிலைமை. அவர் பார்க்கும்போது சொன்னோம், என்னங்க இப்படி இருக்குது, ஏங்க வேலை செய்யலை, புகார்களை உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா, சார் நானும் எல்லா நேரமும் அலையிறேன், பட் என்னால் 3 இடத்துல ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் ஏன்னு கேட்கும்போது பார்த்தா காலி பணியிடங்கள், நம்முடைய வாரியத்தில் மொத்த பணியிடங்கள் 146,631, அதில் காலியாக இருப்பது 56,877 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இதில் களப்பணியாளர்கள் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு 31,205 மொத்த போஸ்ட்டு, இதில் காலி இடம் 25,027 பேர். இதுதான் மின் விநியோகத்தை நாம் சென்று களத்திலே சென்று சீர்படுத்தி சீரான விநியோகத்தை எடுத்து செல்லக்கூடிய நிலை. அதேபோல் கம்பியாளர்கள் ஒயர்மேன் 20,323 மொத்த பணியிடம், அதில் 8,582 பணியிடங்கள் இப்பொழுது காலியாக இருக்கின்றன. மதிப்பீட்டாளர்கள், நம்ம சொல்கிறோம் வீட்டில் கணக்கெடுக்க போகும்போது பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நாள் லேட்டானாலும் கட்டணம் கூடுதலாக வந்துடுதுன்னு சொல்லிடுறோம். மொத்தம் 7,538 பணியிடங்கள், அதில் 3,956 பணியிடங்கள் இப்பொழுது காலியாக இருக்கின்றன. இருக்கிறவர்களை வைத்து நிர்வாகத்தை இப்பொழுது நடத்தி செல்லக்கூடிய சூழல். இந்த நேரங்களில் பல்வேறு நிலைகளில் மின்சார துறையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார்கள். அதேபோல் கேங்மேன் விடுபட்டவர்கள் எங்களுக்கு அந்த பணியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வரக்கூடிய காலங்களில் இது குறித்து துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இங்கு பேசுகின்ற பொழுது சுட்டிக்காட்டினார்கள், 1912 ஒரே நம்பர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. துறையிலே ஆய்வு செய்தோம், ஆய்வு செய்கின்ற பொழுது மொத்தம் எத்தனை புகார் எண்கள் இருக்கிறது என்று பார்த்தோம், மொத்தம் 106 இருக்கு, 106 நம்பர் இருக்கு. லேண்ட்லைனில் ஆரம்பித்து செல் நம்பர்லேருந்து 1912 சேர்த்துனா 107 நம்பர். ஒருத்தர் வீடு ஒரு பக்கம் இருக்கும், தோட்டம் ஒரு பக்கம் இருக்கும், அலுவலகம் ஒரு பக்கம் இருக்கும், 3 இடங்களில் புகார் சொல்லினா 3 நம்பரையும் பதிவு வச்சுருக்கணும். இதுதான் நிலைமை. இதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரே எண்ணிலே தொடர்பு கொள்ள வேண்டும், வரக்கூடிய புகார்கள் எளிதிலே தீர்க்கப்பட வேண்டும் என்பது மாண்பு முதலமைச்சர் அவருடைய சிந்தனையில் உதித்த திட்டம்தான் மின்னகம். அந்த மின்னகத்தை தங்களுடைய பொற்கரங்களால் தொடங்கி வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அர்ப்பணித்து வைத்தார்கள். அந்த மின்னகத்தின் மூலமாக வரப்பெற்றிருக்கின்ற புகார்களில் 97% தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு இந்த அவைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த அளவிற்கு மின்னகத்தில் பணியாற்றியவர்களுக்கும் அந்த மின்னகத்திலே வரக்கூடிய புகார்களில் ஏறத்தாழ 20/6/2021 மனு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து 6/9/2021 வரை 298,834 புகார்கள் வரப்பெற்றுள்ளன. அதில் 290,652 புகார்களுக்கு தீர்வுகள் காணப்பட்டுள்ளன.
97.3% புகார்களுக்கு தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. இதில் ஒரு வகையில் பார்க்க போனால், சில இடங்களில் ஒன்று ரெண்டு இடங்களில் அலுவலர்கள் அல்லது அதிகாரிகள் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதுவும் மின்னகத்திற்கு வருகின்றன. அதுபோன்று வரக்கூடிய புகார்களை மீண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கே அனுப்பாமல் துறையில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் டீமுக்கு அனுப்பிச்சு அதையும் விசாரிக்கக்கூடிய பணிகளை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு துறை இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக, வடசென்னையில் ஆய்வு செய்த பொழுது 238,000 டன் நிலக்கரி பதிவேட்டிற்கும் இருப்புக்கும் குறைவு ஏற்பட்டது. அப்பொழுது நான் இதை நீங்களும் அதில் சம்பந்தமாக ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கள் என்ன செய்யலாம். அன்று மாலையே வந்து இந்த துறையை நிர்வகித்த முன்னாள் அமைச்சர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே குழு அமைத்திருந்தோம், நாங்கள் கண்டுபிடித்ததைத்தான் அவர் வெளியிடுகிறார் என்று சொல்லியிருந்தார். நான் திரும்ப ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எந்த தேதியில் குழு அமைச்சிங்க, அந்த குழுவினுடைய நகலை வெளியிடுங்க. நீங்கள் அனுப்பிய இப்போ இந்த இப்போ காலையில் உரையில் சொன்னீங்க, 2 IAS அதிகாரிகளை அனுப்பி நான் ஆய்வு செய்தேன் என்று சொன்னீர்கள். அந்த 2 IAS அதிகாரிகளுடைய ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுகிறது? இருப்பு குறைவாக இருப்பதை சுட்டி காட்டுகிறதா இல்லையா? அந்த ஆய்வறிக்கையை நான் துறையிலே தேடி பார்த்தேன், அப்படி ஒரு அறிக்கையே இல்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2/5 நம்ம வாக்கு எண்ணிக்கை, 2/5 2021 வாக்கு எண்ணிக்கை, இவங்க என்றைக்கு அந்த குழு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 28/4 ஒரு நாள் கூட அந்த குழுக்கள் எங்கேயும் செல்லவில்லை, ஆய்வு செய்யவில்லை. மானு முதலமைச்சர் அவருடைய அது தேர்தல் நேரம் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக எப்படி மானு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று 2/8/2021 குழு அமைக்கப்பட்டு 6ஆம் தேதி 6/8/2021 ஆய்வு செய்யப்பட்டு வடசென்னையில் கண்டுபிடிக்கப்பட்டது 2 முதல் கட்ட அறிக்கை தான் அது. இன்னும் முழு ஆய்வறிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். வடசென்னையில் கண்டுபிடிக்கப்பட்டது 238,437 மெட்ரிக் டன் காணவில்லை என்று இருப்பிற்கும் பதிவேட்டிற்கும் வித்தியாசம் வருகிறது என்று அறிக்கை சொல்கின்றது. தூத்துக்குடிக்கு ஆய்வுக்கு சென்றார்கள். தூத்துக்குடியில் 71,857 டன் நிலக்கரி இருப்பு பதிவேட்டிற்கும் இருப்பிற்கும் குறைந்திருக்கிறது என்று அறிக்கையிலே கையெழுத்திட்டு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். 71,000 டன் தூத்துக்குடியில் இப்போ காணும், பதிவேட்டில் இருக்குது, இருப்பில் இல்லை. எங்கே இந்த தவறுகள் நடக்கிறது? இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தவறுகள் இருக்கக்கூடாது. இது போன்ற தவறுகளை நாம் ஆரம்பத்திலேயே இந்த தவறுகள் நடக்காத வண்ணம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வார பத்திரிகையில் தங்கமணி வசமாக மாட்டிக்கொண்டாங்க. எந்த இடத்துலையும் முதல் நாள் பேட்டியை நீங்கள் பார்த்தீங்க. நான் யாருடைய பெயரையும் சுட்டி காட்டவில்லை. யார் தவறு செய்திருந்தார்களோ அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை இருக்கும் என்று தான் நான் சுட்டி காட்டியிருந்தேன். ஒரு பத்திரிகையில் வரக்கூடியதை அவர்கள் அந்த பத்திரிகையினுடைய பேட்டிகளுக்கு அவர்களாக தலைப்பிடுகின்ற பொழுது அதற்கு நாம் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் இந்த தவறுகள் எங்கிருந்து ஏற்பட்டது? இது எத்தனை ஆண்டுகளாக இந்த தவறுகள் நடக்கின்றன? இதை எப்படி நாம் இந்த தவறுகள் நடக்காத வண்ணம் இதை சீர்படுத்துவது, செம்மைப்படுத்துவது என்பதை ஆய்வினுடைய இறுதி அறிக்கை வரப்பெற்ற பின்பு மனு முதலமைச்சருடைய மேலான வழிகாட்டுதலை பெற்று வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற தவறுகள் இல்லாத வண்ணம் மின்வாரியத்தை முன்னெடுத்து செல்வதற்கு, மின்வாரியத்தை மேம்படுத்துவதற்கு துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகளை வேகப்படுத்தி விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து கொண்டு, இறுதியாக, ஆன்லைன் மூலம் மதுபான விற்பனை என்ற கேள்வியை இங்கே வைத்திருந்தார்கள். ஆன்லைன் மூலம் மதுபான விற்பனை என்பது பத்திரிகைகளில் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் செய்திகளை சொன்னதாக வந்திருக்கிறது என்று சுட்டி காட்டினார்கள். எந்த நிலையிலும் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தளபதி அவருடைய பொற்கால ஆட்சியில் ஆன்லைன் மூலமாக மதுபானம் விற்பனை செய்யும் எண்ணம் அரசிற்கு அறவே இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கடைகளுடைய எண்ணிக்கை 5,425, அதில் மதுக்கூடங்களுடைய எண்ணிக்கை 3,002. ஒட்டுமொத்தமாக இந்த கடைகளுடைய, குறிப்பாக நோய் தொற்று காலத்தில் கர்நாடகாவில் கடை பூட்டல, ஆனால் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை பூட்ட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இப்படி நம்முடைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையை பொறுத்தவரை கள்ளச்சந்தையில் வறுக்கக்கூடிய கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், கொண்டு செல்லுதல், வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தலை ஒழித்தல், போலி மற்றும் ஆயத்தீர்வை செலுத்தப்படாத இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுபானங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படுவதை தடுக்கும் பணிகளை
மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதன் மூலமாக 2021 கண்டறியப்பட்டவையில் 11,822 பெண்கள் உட்பட 129,676 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2.29 கோடி மதிப்பிலான 5.74 லட்சம் லிட்டர் கள்ள சாராயம், 1.27 கோடி மதிப்பிலான 8.47 லட்சம் லிட்டர் சாராய ஊரல், 16.78 லட்சம் மதிப்பிலான 55,923 லிட்டர் கல் என பல்வேறு நிலைகளிலே மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை கள்ளச்சந்தையில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை கண்டறிந்து துறையின் சார்பாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இங்கே இந்த உரையாற்றிய மாண்பு உறுப்பினர் பெருமக்களும், அதேபோல வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கின்ற நம்முடைய மாண்பு உறுப்பினர் பெருமக்களும், அத்துணை வெட்டு தீர்மானங்களையும் முழுவதுமாக நான் படித்து பார்த்தேன். அந்த படித்து பார்த்ததில் பெரும்பான்மையானவர்களுக்கு வரக்கூடிய அறிவிப்புகளிலே நிச்சயம் இடம்பெறும் என்ப உறுதியை உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி இடம்பெறையாதவை வரக்கூடிய காலங்களில் மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையும் செயல்படுத்துவதற்கு நிச்சயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியும் உங்களிடத்திலே பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கக்கூடிய மாண்பு உறுப்பினர் பெருமக்கள் தங்களுடைய வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களிடத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து அறிவிப்புகளுக்கு வருகிறேன். எரிசக்தி துறை அறிவிப்புகள். 1, துரித நடவடிக்கை மூலம் விவசாயிகளுக்கு 100,000 புதிய மின் இணைப்புகள் வழங்குதல். மாநிலத்தின் விவசாய உற்பத்தியினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 100,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அறிவிப்பு 2, தமிழகம் முழுவதும் 4,000 மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம் மற்றும் 2,000 மெகாவாட் திறனுள்ள மின்கலன் சேமிப்பு திட்டத்துடன் கூடிய சூரிய மின்சக்தி பூங்கா சோலார் பவர் பார்க் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக ரீதியான சாத்தியக்கூறின் அடிப்படையில் நிறுவப்படும். 3, 800-ல் 2,000 மெகாவாட் அளவிற்கு சிறிய அளவிலான திறன் கொண்ட அதிக எண்ணிக்கையிலான எரிவாயு இயந்திர மின் திட்டங்கள் சாத்தியக்கூறின் அடிப்படையில் அமைத்தல். 4, கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறில் 500 மெகாவாட் நீரேற்று சேமிப்பு புனல் மின் திட்டம் அமைத்தல். 5, தேனி மாவட்டம் மணலாற்றில் 500 மெகாவாட் நீரேற்று சேமிப்பு புனல் மின் திட்டம் அமைத்தல். 6, பல்வேறு மாவட்டங்களில் 7,500 மெகாவாட் மொத்த நிறுவன கொண்ட 11 புதிய நீரேற்று திட்டங்கள் சாத்தியக்கூறின் அடிப்படையில் அமைத்தல். 7, உடன்குடி விரிவாக்க திட்டம் நிலை 2, உடன்குடி விரிவாக்க திட்டம் நிலை 3 ஆகிய அனல் மின் உற்பத்தி திட்டங்களை செயலாக்கத்திற்கு கொண்டு வர மறு ஆய்வின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளுதல். 8, நீலகிரி மாவட்டம் சில்லகல்லா புனல் மின் நீரேற்று உற்பத்தி திட்டத்தை நிலை 1-2 2,000 மெகாவாட் செயலாக்கத்திற்கு கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளுதல். 9, மகாநதி நிலக்கரி நிறுவனத்தால் ஒதுக்கப்பட்டு வழங்கப்படாத நிலக்கரிக்கு ஈடாக பரிமாற்று முறையில் 1,000 மெகாவாட் வரை மின்சாரம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுதல். 10, மின் ஏல முறையில் இந்திய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்திடமிருந்து எரிவாயுவை கொள்முதல் செய்து தனியார் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்கி அதற்கு ஈடாக மின்சாரம் பெறும் திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுதல். 11, 3 வருட காலத்திற்கு குறைந்த விலையில் நடுத்தர கால ஒப்பந்தம் மூலம் யூனிட் 1 ₹3.26 1,500 மெகாவாட் மின் கொள்முதல் செய்தல். 12, தடையில்லா மின்சாரம் வழங்க மாலை நேர உச்ச மின் தேவைக்காகவும் மற்றும் கோடைக்கால முழு நேர மின் தேவையை பூர்த்தி செய்யும் குறுகிய கால ஒப்பந்தம் மூலம் மின் கொள்முதல் செய்தல். 13, காற்றாலை மின் உற்பத்தி காலங்களில் உபரியாக உள்ள மின்சாரத்தை தேவைப்படும் மாநிலங்களுக்கு வழங்கி கோடை காலங்களில் திரும்ப பெறும் மின் பரிமாற்றம் முறையை சீரிய முறையில் செயல்படுத்துதல். 14, மின் தடை மற்றும் மின் வழித்தடங்களில் ஏற்படும் தொழில்நுட்பம் மற்றும் வணிக இழப்புகளை கண்டறியும் நோக்குடன் ₹1,270 கோடி மதிப்பீட்டில் மின் மாற்றிகளில் சிறப்பு மின் அளவி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துதல். 15, மின் நுகர்வோர்களுக்கு மின் பயன்பாட்டினை கண்காணிக்கவும் கணக்கீட்டாளர் இன்றி இணைய வசதி மூலமே மின் நுகர்வை கணக்கிடவும் மின் இணைப்புகளில் வினைத்திறன் மிகு மின் அளவி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துதல். 16, ₹9 கோடி மதிப்பீட்டில் வடசனை அனல் மின் நிலையம் 1 புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளுதல். 17, ₹50 கோடி மதிப்பீட்டில் வடசனை அனல் மின் நிலையம் 2 உலர் சாம்பலை வெளியேற்றும் அமைப்பை அமைத்தல். 18, ₹1,979 கோடி மதிப்பீட்டில் 159 புதிய துணை மின் நிலையங்கள் நிறுவுதல்.
19 ரூபாய் 125 கோடி மதிப்பீட்டில் 110 கிலோவோல்ட் துணைமின் நிலையங்கள் தரம் உயர்த்துதல். 20 ரூபாய் 679 கோடி மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றிகள் மற்றும் திறன் மேம்படுத்துதல். 21 ரூபாய் 5050 கோடி மதிப்பீட்டில் 9000 மின்னூட்டிகளில் உயர் மின்னழுத்த பகிர்மான அமைப்பினை நிறுவுதல். 22 சென்னை மாநகரம் மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை மாநகர பகுதிகளில் மேல்நிலை மின்பாதிகளை புதைவிடங்களாக மாற்றுதல். 23 மாவட்டங்கள் தோறும் மின் பகிர்மான வட்டம் அமையும் வகையில் 3 புதிய மண்டலங்கள் மற்றும் 3 மின் பகிர்மான வட்டங்களை உருவாக்கும் சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். 24 தகவல் தொழில்நுட்பம் மூலம் எளிதாக வணிகம் செய்ய புதிய முயற்சிகள். 25 மின்மாற்றிகளின் எண்ணெய் பரிசோதனை ஆய்வகம் திருநெல்வேலியில் அமைத்தல். 26 15 கோடி மதிப்பீட்டில் திருவாரூர், கள்ளக்குறிச்சி மற்றும் பல்லடம் ஆகிய பகுதிகளில் புதிய மின் பகிர்மான அலுவலக கட்டிடங்கள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். 27 இந்திய கணக்கு தரநிலை விதிகளின்படி கணக்கு அறிக்கை தயாரிக்க நடவடிக்கை எடுத்தல். 28 1:800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை அனல்மின் திட்டம் நிலை 3 தூசிதிரை அமைத்தல். 29 அனைத்து அனல்மின் நிலையங்களுக்கும் நிலக்கரி பரிசோதனை செய்யும் தானியங்கி ஐசோ பெரிபால் பாம் கலோரி மீட்டர் நிறுவப்படும். 30 ரூபாய் 14.54 கோடி மதிப்பீட்டில் தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளுதல். 31 ரூபாய் 24.75 கோடி மதிப்பீட்டில் மேட்டூர் அனல்மின் நிலையம் 2 உலர் சாம்பலை வெளியேற்றும் அமைப்பு அமைத்தல். 32 மின்பாதைகளில் ஏற்படும் தடைகளை நீக்க ரூபாய் 140 கோடி மதிப்பீட்டில் காற்றழுத்த திறப்பான்கள் அமைத்தல். 33 மின் தொடரமைப்பு மற்றும் மின் பகிர்மான கட்டமைப்பை மேம்படுத்த புதிய துணை மின் நிலையங்கள் அமைத்தல். இந்த துணை மின்னுடைய இணைப்பு பட்டியல் அறிவிப்பின் பின்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய சார்பாக கடிதங்கள் வழங்கப்பட்டன. அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் என்னென்ன பணிகளை மின்சாரத்துறையின் சார்பாக எடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு கொடுக்கப்பட்ட கடிதங்கள், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பகுதிகளில் இந்தந்த துணை மின் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலும் துறையின் சார்பாகவும் ஆய்வு செய்யப்பட்டு எந்தெந்த பகுதிகளுக்கு துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த அறிவிப்பிலே மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் 100% அனைத்து சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளும் இடம்பெற்றிருக்கும் என்று நம்புகிறேன். ஏதேனும் 1-2 விடுபட்டிருந்தால் வரக்கூடிய காலங்களில் மாண்பு முதலமைச்சருடைய கனிவான கவனத்திற்கு எடுத்து சென்று அதையும் மின்சாரத்துறை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்ற உறுதியை உங்களிடத்திலே பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை வழங்கக்கூடிய அந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் மின்சார வாரியம் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு சிறப்பான சேவைகளை முன்னெடுக்கும் என்ற உறுதியை உங்கள் அனைவருக்கும் இந்த மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பான மானிய கோரிக்கைக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மாண்பு முதலமைச்சருடைய செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய எரிசக்தி துறையை சார்ந்திருக்கின்ற செயலாளர் அவர்களுக்கும் அதேபோல் உள்துறை செயலாளர் அவர்களுக்கும் அதேபோல் ஆயத்தறிவியது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தறிவியத் துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இப்பொழுது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தறிவியத் துறையினுடைய அறிவிப்புகள் தலைப்பை மட்டும் படிக்கின்றேன். 1 கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் கள்ள மதுபான விற்பனையில் ஈடுபட்டு மனம் திருந்தியவர்களுக்கு மறுவாழ்வு நிதி வழங்குதல். 2 மது அருந்துதல் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதலுக்கு எதிரான விழிப்புணர்வை பிரச்சாரம் மேற்கொள்ளுதல். 3 மின் ஆளுமை நடவடிக்கையினால் கீழ் 74 சேவைகளை இணையவழி மூலம் வழங்குதல். 4 தமிழ்நாடு மாநில வாணிபக் கழக சில்லறை விற்பனை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குதல். 5 தேனி மாவட்டத்தில் மதுவிலக்கு அமராக்கப் பிரிவிற்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பணியிடம் உருவாக்குதல். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த சட்டமன்றத்தில் மின்சாரத்துறை அதேபோல் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையின் சார்பாக மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பதிலுரை அளித்து பல்வேறு திட்டங்களை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய, என்னாலும் வழங்கக்கூடிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய மலர்பாதங்களில் நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து, இதற்கு உறுதுணையாக இருந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் போட்டுதலுக்கு உரிய அண்ணன் திரு உதயநிதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.